ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறிவோம் அறிந்து கொள்வோம் சேனல். நம்மள நிறைய பேர் கழுத்து வலி, கை வலி, கால் வலி, முதுகு வலின்னு பல வலிகள அவஸ்தப்பட்டுகிட்டு இருப்போம். ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே சிம்பிளா ஒரு எண்ணெய் தயாரிச்சு அதை யூஸ் பண்ணாலே அதுக்கு ஒரு பெஸ்ட் நிவாரணமா அமையும். எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் வாங்க. ஹாய், நாம வந்து இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட உடம்பு வலிக்கு, மூட்டு வலி, கைவலி இதுக்கெல்லாம் வந்து காமனா, பாடி பெயின்க்கு எல்லாத்துக்கும் காமனா ஒரு ஆயில் வந்து ரெடி பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, கால் லிட்டர் நல்லெண்ணெய், ஒரு 12 பல் பூண்டு, கிராம்பு, எள்ளு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், ஓமம் 1 ஸ்பூன், பட்டை வந்துட்டு ஒரு 2 பட்டை 4 பட்டை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம வந்துட்டு பச்சை கற்பூரம், இந்த பச்சை கற்பூரம் வந்து நாட்டு கடையில மருந்து கடையில எல்லாம் கிடைக்கும், நம்ம வாங்கிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம எண்ணெய் இங்க ஊத்தி வச்சு மிதமான சூடுல வந்து வச்சிருக்கோம். இது வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நமக்கு தேவையான அளவுக்கு போடணும். ஒன்னு ஒன்னா நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு நல்லெண்ணெய் 250 ml ஆட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஹீட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பூண்டு ஆட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டு பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் ஹீட் வரணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப லோவாக வச்சிருந்தேன், நல்லா அது கொஞ்சம் பொங்கி வர மாதிரி இருக்கணும். இந்த எல்லாத்தையும் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு கொதிக்க வச்சோம், பாயில் பண்ண வச்சுட்டு அப்படியே விட்டுறணும். விட்டு ஒரு 12 hours to 15 hours, ஒரு நைட் ஃபுல்லாக வச்சிடலாம் நம்ம, வேணா 1 day கூட வச்சுக்கோங்க. நல்லா இந்த எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கிடும். இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டு எப்பப்போ தேவையோ அப்பப்போ, இல்லாட்டி வயசானவங்களாம் ரெகுலராக அவங்கவுங்க முட்டியில, ஏன்னா வயசானவங்களுக்கு எல்லாத்துக்குமே முட்டி வலியெல்லாம் வர்றதெல்லாம் நார்மல். ஸோ அவங்க முட்டியிலலாம் தடவிட்டு வரலாம். சரி, இப்போ நான் வந்து பூண்டு போட போறேன். இந்த 12 பூண்டு பண்டு எடுத்ததை தட்டி வச்சிருக்கேன் நான், நல்லா பொங்கி வருது பாருங்க, நல்லெண்ணெய் நல்லா அப்படி பொங்கி வருது. அது இந்த எண்ணெய் வந்துட்டு நாங்க வந்துட்டு கடையில வாங்கின நல்லெண்ணெய் தான். இது இது மரச்செக்கு எண்ணெய், இது மாதிரி நல்லெண்ணெய் நீங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா அதுல பண்றது இன்னும் சூப்பரா இருக்கும். அடுத்து வந்துட்டு நான் கிராம்பு போட போறேன். கிராம்பு வந்துட்டு ஒரு 1 tablespoon அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம். அடுத்தது அதுல வெந்தயம், அப்புறமேட்டுக்கு எள்ளு, அப்புறம் ஓமம். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு பட்டை, இதை வந்துட்டு எல்லாம் போட்டு ஒரு 15 மினிட்ஸுக்கு நம்ம அப்படியே பாயில் பண்ண விட்டுலாம், மீடியம் ஃப்ளேமில் அது பாட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சிட்டோம்னா தண்ணி எதுவும் படாமல் ஆறு நல்லா ஹீட் போனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற பச்சை கற்பூரம் அது கொஞ்சம் பொடிசாக்கி ஒரு 4-5 பீஸ் எடுத்து பொடிசாக்கி இதில் போட்டு அப்படியே நைட் ஃபுல்லாக விடுற மாதிரி விட்டுட்டு அடுத்த நாள் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எப்பப்போ தேவையோ அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ண எண்ணெய் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போது
ஸோ எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டு இதுக்கு ஒரு 7-8 பச்சைக்கற்பூரம் அதை வந்து நல்லா பொடியாக்கி தூள் மாதிரி ஆக்கி இதில் போட்டலாம். அப்படியே போட்டுட்டு நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 15 hours 5 மணி நேரத்துக்கிட்ட அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிறது எல்லாம் அப்படியே எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் நாளைக்கு வந்துட்டு நம்ம வடிகட்டி தேவையானப்போ யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். தேங்க்யூ. காய்ச்சி வச்சு நமக்கு 12 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எப்படி செட்டில் ஆயிருக்குன்னு பாருங்கள். நல்லா செட்டில் ஆகிட்டு இதை வந்து நம்ம வந்து வடிகட்டி வச்சுக்க போகிறோம். வடிகட்டி வச்சதுக்கப்புறமேட்டுக்கு வெறும் ஆயில் மட்டும்தான் அதில் இருக்கும். அப்போ அதை வந்து நமக்கு தேவையான டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வடிகட்டுறேன். அது ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே பாட்டில் இறங்கும். நீங்கள் பாருங்கள். அது உங்களுக்கு எப்பப்போ மூட்டு வலி மற்ற பாடி பெயின் எங்கெங்கே வருதோ இதை வந்து கண்டினியூஸாக ஒரு 1 weekக்கு கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா கேட்கும். இப்போ பாருங்கள். தெரியும் காய்ச்சி வச்சிருக்க ஆயில் எப்படி இருக்குன்றது. நன்றி. வணக்கம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.